வாழ்க வளமுடன். சென்னை அப்டேட்ஸ் அன்பர்களுக்கு வணக்கம். படிப்புக்கும் வாஸ்துவுக்கும் உள்ள சம்பந்தத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச இருக்கிறோம். ஒரு வீட்டில் 16 விதமான திசைகள் இருக்குது. அந்த 16 விதமான திசைகளில் மேற்குக்கும் தென்மேற்குக்கும் இடைப்பட்ட மேற்கு தென்மேற்கு, அதாவது வெஸ்ட் ஆஃப் சவுத் வெஸ்ட் அப்படிங்கிற இடத்துலருந்தான் கல்விக்கு தேவையான காந்த ஆற்றல் ஒரு வீட்டுக்குள்ளே வருது அப்படிங்கிறது இந்த வாஸ்துவில் சொல்லியிருக்கிறாங்க சாஸ்திரப்படி. அப்போ அந்த இடத்துல, அதாவது தென்மேற்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில் ஒரு படிக்கிறதுக்கு டேபிள் போட்டு புத்தகங்களை அங்கே வச்சு குழந்தை அங்கே உட்காந்து படிக்க சொன்னீங்கன்னா கல்வி அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் மேற்குலேயும் நீங்கள் குழந்தைய உட்கார வைக்கலாம், படிக்க சொல்லலாம். அதுவும் காலேஜ் போகிற உங்களுடைய குழந்தைகளை அந்த இடத்துல உட்கார வச்சு மேற்கு திசையையே பார்த்து உட்காந்து அவங்க வேலை பண்ணாங்கன்னா, படித்தாங்கன்னா இன்னும் க்ரியேட்டிவாக அவங்க படிக்க முடியும், க்ரியேட்டிவாக அவங்க வேலையை செய்ய முடியும். அதுவும் மட்டும் இல்லாமல் காலேஜ் போகிற குழந்தைங்க, அதுவும் தொழில் கல்வி படிக்கிறவங்க, இன்ஜினியரு, டாக்டரு, சார்டர்ட் அக்கௌண்ட்டு, அல்லது ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் டிப்ளமா படிக்கிறவங்க, பாலிடெக்னிக் படிக்கிறவங்க, நர்சிங் படிக்கிறவங்க, அந்த மாதிரி தொழில் கல்வி படிக்கிற ஒரு குழந்தையானவர் அந்த தென்மேற்கில் உட்காந்து அவங்க அந்த கல்வியை பயின்றாங்கன்னா அது அவங்களுடைய திறனை வளர்க்கும். கல்வி வேறு, திறன் வேறு. அதாவது எஜுகேஷனுங்கிறது ஒன்று இருக்குது, ஸ்கில்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. அதை கார் ஓட்ட எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறது வந்து அது வந்து கல்வி. புத்தகத்தை பார்த்து கூட கற்றுக்கலாம் இது இப்படி தான் கார் ஓட்டணும் அப்படின்னு. ஆனால் அதை வச்சுட்டு நம்ம ஓட்ட முடியாது. அதை ஓட்டும் திறன் சில பேர்கிட்ட தான் இருக்குது இல்லைங்களா. சில பேர் தான் ஃபார்முலா ஒன்றுக்கு போகிறாங்க. எல்லாருமே ஃபார்முலா ஒன் ரேஸில் வந்து வின் பண்ண முடியாது. சில பேர் வண்டி எடுத்துக்கிட்டு ரோட்டில் மெதுவாக 30 கிலோமீட்டர் தான் ஓடுவாங்க, பின்னாடியே வந்து பயங்கர டிராஃபிக் ஜாம் நடக்கும். இந்த மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல திறனை வளர்க்க வேண்டும் என்றால் அந்த தொழில் கல்வியை சார்ந்த திறன் இந்த தென்மேற்கு பகுதியிலிருந்து வருது. இந்த மூணு இடத்துலையும் குழந்தைகளை உட்காந்து படிக்க சொல்லலாம். அதுவும் இந்த இன்ஜினியரிங் படிக்கிறவங்க உட்காந்து தென்மேற்கில் படித்தா கண்டிப்பாக நல்லபடியாக அவங்க வெற்றி அடைவாங்க. தெளிவு இல்லாமல் இருக்காங்கன்னு வைங்களே, ஒரு குழந்தைக்கு வந்து கணக்கு வரலை, ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறேன். அந்த கணக்கு வரலை அப்படின்னா, அந்த கணக்கு வரணும்னா மனம் தெளிவாக இருந்தால் தான் வரும். மனதில் குழப்பம் இருந்ததுன்னா கணக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலை தான். அப்போது அந்த மனதை தெளிவாக வச்சுக்கணும் அப்படின்னா வடகிழக்கில் அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் ஒரு டேபிள் போட்டு உட்கார வச்சு படிக்க வச்சு பாருங்கள், கண்டிப்பாக மனதில் தெளிவு வரும். அதே மாதிரி நல்ல ஆராய்ச்சி செய்து ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு இருக்குதுன்னு வைங்களேன். ஃபார் இன்ஸ்டன்ஸு, இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு போகிறவங்க ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதிலெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, பர்டிகுலர்லி இந்த ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி படிக்கணும்னா அவங்க புத்தகத்தை பார்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. இந்த ஐஜிசிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி எக்ஸாம் சொல்லுவாங்க, அல்லது இன்டர்நேஷ்னல் பேக்கலரேட் அப்படிம்பாங்க, ஐபி ஸ்கூல்ஸு. இந்த ஸ்கூல்ஸ்லாம் அவங்க படிக்கணும்னா அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் வேணும் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு கேள்வியை புத்தகத்திலிருந்து நீங்கள் கிரகிச்சுக்கிட்டு அதனுடைய அர்த்தத்தை நீங்களாக அதை உணர்ந்து நீங்கள் அதில் பதில் எழுத வேண்டியிருக்கும். இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ், ஆராய்ச்சி, அல்லது பட்டப்படிப்புக்கு மேலே மேற்படிப்பு படித்து அதுக்கும் மேலே வந்து முனைவர் பட்டம் வாங்குறதுக்காக பிஹெச்டி படிக்கிறவங்க ஆராய்ச்சி பண்ணணும், ரிசர்ச் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா கிழக்கு தென்கிழக்கு, அதாவது கிழக்குக்கும் தென்கிழக்குக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில் அவங்க வந்து ஒரு டேபிள் போட்டு உட்காந்து படித்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஆராய்ச்சி செய்வதற்கு நிறைய பலன் கொடுக்கும். எந்தெந்த இடெல்லாம் அவாய்டு பண்ணணுங்கிறத சொல்கிறேன், கண்டிப்பாக அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெற்குக்கும் தென்மேற்குக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி, தெற்கு தென்மேற்கு என்ற பகுதியில் கண்டிப்பாக நீங்கள் பசங்களுக்கு ஒரு டேபிள் போட்டு படிக்க சொல்லாதீங்க, அது ரொம்ப டேஞ்சர், படிப்பு வீணாயிடும். தெற்கில்
உட்காந்து படிக்க சொல்லாதீங்க. அவங்க படிக்க மாட்டாங்க, கேம்ஸ் தான் விளையாடுவாங்க, அல்லது கம்ப்யூட்டர்லேயோ ஃபோன்லேயோ கண்ட கண்ட வெப்சைட்டும் தேவையில்லாத சினிமாக்களும் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. படிப்பில் மனம் ஓடாது. அதே மாதிரி மேற்கு வடமேற்கு வடமேற்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில் உட்காந்து அவங்க படித்தாங்கன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க, முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க ரொம்ப டிப்ரெஷனில் போயிடுவாங்க. அவங்களால வந்து கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு குதூகலமாக வேலை செய்ய முடியாது. இதையும் நீங்கள் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வயசான குழந்தைங்க இருந்தாங்க, அதாவது ஹைஸ்கூல் பசங்க, ஹைஸ்கூல் மேலே காலேஜ் போகிற பசங்கள்லாம் வந்து கிழக்கு வடகிழக்கு, அதாவது வடகிழக்குக்கும் கிழக்குக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில் உட்காந்து அவங்க படிக்கக்கூடாது. அங்கே படித்தாங்கன்னா கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸில் மட்டும்தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், வேறு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதே மாதிரி வடக்கு வடகிழக்கு, அதாவது வடக்குக்கும் வடகிழக்குக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து டாக்டர் மெடிக்கல் ரிசர்ச்சில் தான், மெடிக்கல் இன்ட்ரெஸ்டில் தான் அதிகமாக அவங்களுக்கு வந்து மைண்டு போகும். தென்கிழக்கில் உட்காந்துட்டு ஒரு குழந்தை படித்தாங்கன்னா அவங்களுக்கு க்ரைம், கிரிமினல் லா அந்த மாதிரி இடத்துக்கு போகத்தோணும், அல்லது போலீஸ்க்கு படிக்கத்தோணும், ஐபிஎஸ் படிக்கத்தோணும், அல்லது ஆர்மியில் போய் சேரத்தோணும், அந்த மாதிரி ஒரு காந்த ஆற்றல் இந்த தென் கிழக்குக்கு உள்ளது அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி உங்கள் வீட்டில் ஸ்பெசிஃபிக்காக எந்த இடத்துல உட்காந்தா குழந்தை நல்லா படிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போது புரிஞ்சுக்கிட்டீங்க. இருந்தாலும் கூட நிறைய விஷயங்கள் இருக்குது இதில், டாய்லெட் இருக்குது, பெட்ரூம் இருக்குது, டிவி வச்சுருப்பீங்க, புத்தகம் வச்சுருப்பீங்க, வீட்டில் நிறைய சாமான்கள் வச்சுருப்பீங்க, நிறைய ரூம்கள் இருக்கும். இதெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குதோ அதற்கு ஏற்றால் போகிற குழந்தை வந்து படிப்பதற்கு வெற்றி உண்டு அல்லது தோல்வி உண்டு. இதை அனலைஸ் பண்ணணும்னா டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்து சொல்வதற்கு எங்கள் டீம் தயாராக இருக்குது. கவலைப்படாதீங்க. வீட்டை உடைக்காமல் ராஜவாஸ்து, இந்த ராஜவாஸ்துவானது ஒரு இடத்துல கூட உங்கள் வீட்டை உடைங்க, இந்த டோரை எடுங்க, அந்த இடத்த அடைங்க அப்படின்னு சொல்லவே மாட்டோம். அது இல்லாமல், வீட்டை உடைக்காமல் எளிய முறையில் இந்த வாஸ்து சாஸ்திரம் உங்களுக்காக சொல்வதற்கு தயாராகி இருக்கின்றது. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? நன்றி, வணக்கம்.